ஹாய் ப்ரோ, உங்க நேம்? என் பேர் கிருஷ்ணன். நான் இருந்து வரீங்க? நான் வந்து பாண்டிச்சேரிலேருந்து வரேன். இது வந்து என்னோட செகண்ட் இயர். இந்த ரோஷர் ரெண்டு வருஷமா ரெண்டு செகண்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் அந்த ஸ்டாச்சுவை தான் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதெல்லாம் ஹேண்ட்மேடா இல்லை மிஷினில் பண்ணுறதா? இல்லை, எல்லாம் வந்து ஹேண்ட்மேட் தான். ஒன்று ஒன்றும் தனித்தனியாக கையால் பண்ணுறது தான் அது. ஓகே, இதோட மெட்டீரியல் வந்து எந்த மெட்டீரியலில் பண்ணுறீங்க? அந்த காலத்தில் பேப்பர் மெஷ் பண்ணுங்க, பேப்பர் வந்து கூழாக்கி பண்ணுவாங்க. இது வந்து என்னோடய இன்னோவேட்டிவ் ஒர்க். இது பேப்பர் வந்து கூழாக்காமல் பேப்பர் லேயர்ஸ், அதாவது அதனால் வந்து டாய்ஸ் சொல்லுவாங்க, இந்த பேப்பர் லேயர்ஸ் பண்ணுறது, பேப்பர் ஸ்கல்ப்சர்ஸ்ன்னு சொன்னோம். அதுக்கு அந்த வேலைக்கு கையால் ஒன்று ஒன்று தனித்தனியாக பண்ணுறது. ஓகே, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பெயிண்டிங் எஃபெக்ட் ஆகட்டும், பார்க்குறதுக்கு மெட்டல் மாதிரியே இருக்குது. இப்போ நீங்கள் பேப்பரை அந்த ப்ராசஸ் பண்ணி பண்ணுறதா சொன்னீங்க. இது வெயிட் இருக்குமா? இது இல்லை, லெஸ் வெயிட்டாக இருக்குது. இது ரொம்ப லைட் வெயிட்டு. ஒன்று ஒன்று ஒரு 500 கிராம் தான் இருக்கும். ஓகே, லைட் வெயிட் தான் எல்லாமே இருக்குது. இது என்ன பார்த்தாங்க, நான் அந்த 6 இன்சஸ்லேருந்து 6 ஃபீட் வரைக்கும் பெரிய பெரிய ஒர்க்லாம் பண்ணுறேன். என்னோடய ஒர்க்கை வந்து நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திரு மோடி கிட்ட அவார்டர், அப்புறம் ஹானபல் யூனியன் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு என்னோடய ஒர்க்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தமிழிசை தகுந்த மேடம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக சொன்னீங்க, சூப்பர் சூப்பர். இல்லை, வேறு ஏதாச்சும் தனித்துவம் இருக்கா இதில் வந்து? இது இந்தியாவில் நான் தான் மட்டும் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஆன்டிக் அந்த லுக்காக இருக்கா என்னோடய இன்னோவேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் உங்களோட மெட்டீரியல் ஆகட்டும், கைவினை பொருள் ஆகட்டும், எல்லாமே தனித்துவமாக இருக்குது. இதுக்கு காப்பி ரைட்ஸ் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்களா? இல்லை, காப்பி ரைட்லாம் வாங்கலானே. இதுவே ஏன்னா இது வந்து இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் எடுத்து போகணும். என்னோட என்னோட மட்டும் இல்லாமல் எனக்கு வர அடுத்த ஜென்ரேஷன் வந்து பண்ணணும், அதான் ஆசைப்பட்றேன். ஓகே, இந்த கைவினை பொருளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கலையை வந்துட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்களா? உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட் இருக்காங்களா? ஆ, நிறைய ட்ரெயின் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் ஒரு 60க்கு மேற்பட்ட ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டியில் போய் ஒர்க் ஷாப் பண்ணுறேன். அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் இருக்கா, என்வாரன்மெண்ட்டை சேவ் பண்ணுறேன், பேப்பர் ரீசைக்கிள் பண்ணி இந்த ஒர்க் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ எங்களுக்கு ஆர்டர் பண்ணணும், உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள். நான் ஒர்க் ஷாப் ஸ்கூல்ஸில் அவேர்னஸ் நிறைய பண்ணுறேன், கண்டிப்பாக கிளாஸஸ் எடுப்போம். ஓகே, உங்கள் சோசியல் மீடியா காண்டாக்ட் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. என்னோடய சோஷியல் மீடியா கிருஷ்ணா பேப்பர் ஸ்கல்ச்சர். ஓகே ஓகே, தேங்க்யூ, சூப்பராக சொன்னீங்க. ஆல் த பெஸ்ட், சூப்பராக பண்ணுறீங்க. தேங்க்யூ. கார்டு இருந்துச்சுன்னா கொடுங்க, அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து பேனர் ஃபோட்டோ எடுத்து நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்க்ரியேஷன் கோயம்புத்தூர். ஸ்டார்க்ரியேஷன் கோயம்புத்தூர் இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஸ்டார்க்ரியேஷன் டாட் டிவி. 80 கலைஞர்கள் ரெஜிஸ்டர் செய்துள்ளனர். ஆர்ட் ஸ்ட்ரீட்டை விசிட் செய்து இவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இவர்கள்